Na pega ali, velho. Entendeu? படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் மின்கலம் 20 வோல்டேஜ் மின்னியக்க விசையை கொண்டது. இப்ப எப்படி இருக்குது? ரெண்டு கொள்ளளவி, திருப்பி இதில் ஒரு கொள்ளளவி, இப்படி இருக்கு. மின்கலம் 20 வோல்டேஜ் மின்னியக்க விசை. சோ கொள்ளளவு இவ்வளவு ஒண்ணு தந்திருக்கு. எப்படி? இது 2 மைக்ரோ ஃபராட், இது 3 மைக்ரோ ஃபராட், இது C2 3 மைக்ரோ ஃபராட், இது 4 4. இப்ப எனது சோ மின்கலத்துக்கு குறுக்கியான சமவெளி கொள்ளளவம் மற்றும் கொள்ளளவி C3 இல் சேமிக்கப்பட்டுள்ள மின்னேற்றம், இதுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற மின்னேற்றம் என்ன? சமவெளி கொள்ளளவம். முதல்ல நாங்க சமவெளி கொள்ளளவத்தை காணோம். எப்படி காண்றது? இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் பாத்தீங்கன்னா இது 4 4 2, என் துறையா இருந்தா சமாந்தரம் போல. அப்புறம் இந்த 2 2 4 சமாந்தரமே, இந்த 2 2 4. இனி இதுல இருக்கிற அழுத்தம் V1, இது V1, இது V2, இது V2, ஒரே அழுத்தம். அப்ப இதுக்கு இப்ப என்ன கொள்ளளவு இருக்கு? 4 2 6, உள்ளே கொள்ள 6. இவ்வளவுக்கு இதுவும் இதையும் சமாந்தரம். இப்ப 3 3 6, 6 6 தொடர். அப்ப 3 மைக்ரோஃபாரட். சொல்லுங்கள் கொள்ளலாம், 3 மைக்ரோஃபாரட். அது ஓகே தானே? ரைட். சொல்லுங்கள் கொள்ளலாம், 3 மைக்ரோஃபாரட் இருக்காது. இனி இதுக்குள்ள சேமிக்கப்பட்ட ஏற்றம் வேணும். இப்ப இதுக்கு இப்ப இது 6 இது 6 இல்லோ. அப்ப இந்த 20 எப்படி பிரிஞ்சிருக்கும்? இதுக்குள்ள 10 வோல்டேஜ், இதுக்குள்ள 10 வோல்டேஜ். ஏன் 6 6? அப்ப இதுக்கு 10 வோல்டேஜ், இதுக்கு 10 வோல்டேஜ். டே இதுக்கு இருக்கிற 10 தான் இதுக்கு இருக்க போகுது. இதுக்கு இருக்கிற 10 எப்படி இருக்கும்? இதுக்கு 5, இதுக்கு 5. அப்ப இதுக்குள்ள C3க்கு என்ன வோல்டேஜ் இருக்கு? 5 வோல்டேஜ். 5 வோல்டேஜ் 4 மைக்ரோஃபாரட். என்ன வரும்? Q சமன் CV. C வந்து 4 வோல்டேஜ் 5. அப்ப என்ன? அங்க 20 மைக்ரோ கூலம். அப்ப C3க்கு இருக்கிற ஏற்றம் 20 மைக்ரோ கூலம். பேட்டரிக்கு குறுக்க விளைவு கொள்ளும் 3 மைக்ரோஃபாரட். ரெண்டாவது விளங்குது அல்லது எப்படி? இது 2, இது 4 4 2. அப்ப இந்த 2 2 சமாந்தரம். அப்ப கூட்டுப்படும் 4. இதுக்கு இருக்கிற 4 இதுக்கு இருக்கிற 2 சமாந்தரம். 4 2 6, இது 3 3 6, 6 6 படியா 3. தொடரா இருந்தா சமாந்தரம் போல. பேருந்து இதுக்கு இருக்கிற 20 வோல்டேஜ் இதுக்குள்ளேயும் 6, இதுக்கே 6 இல்லோ. 6 6 தொடரா இருந்தா அரைவாசியா பெரியும், 10 10. இதுக்கு 10 வோல்டேஜ், இதுக்கு இருக்கிற 10 வோல்டேஜ் இதுக்கு இருக்க போகுது 5 5. அப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் 5, ஐநா அங்க 20. அப்ப Q7 CV 20 மைக்ரோ வோல்ட். ஓகே. ₹40. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு சமாந்தர கடத்தும் தட்டு, தட்டுக்காது தட்டு ஏ ஆனது 500 வோல்டேஜ் மின்னழுத்தத்திற்கும் தட்டு பி ஆனது 0 வோல்டேஜ் மின்னழுத்தத்துக்கும் இணைக்கப்பட்டது. இது வந்து 500 வோல்டேஜ், V1
பி வந்து ஜீரோ வந்துச்சு. பிறகு தட்டுகளுக்கு இடையில் ஒரு சீரான மின்குளம் உருவாகி உள்ளது. தட்டுகளுக்கு இடையே வேறாக 100 சென்டிமீட்டர் அடி, இது 100. இப்ப இடைவெளிதாரர் 75 சென்டிமீட்டர்ல ஒரு இடைவெளி. சரி, அது ஜெட். இதுல இன்னொரு இடைவெளி 25 சென்டிமீட்டர்ல ஒரு இடைவெளி. இந்த புள்ளி Z, இதுல இருக்கிற புள்ளி Y, இதுல இருக்கிற புள்ளி X. ஓகே, இப்ப என்ன கேட்கிறார், புள்ளி கோடுகள் மீது அமைந்திருக்கும் புள்ளிகள் வைக்கம Z இடையில் மின்னழுத்த வேறுபாடும் தட்டுகளுக்கு இடையிலான மின் புலச்சரிவு. தட்டுகளுக்கு இடையில இருக்கிற மின் புலச்சரிவு என்ன? E7V/D. V வந்து 500, D வந்து 100, 100 சென்டிமீட்டர் ஒன்று. அப்ப 500 வோல்ட் பெர் மீட்டர் அல்லது நியூட்டன் பெர் கூலோம். 500 அப்ப 1, 3, 4க்குள்ள இது ஒன்று வரணும். இனி எதுக்கும் எதுக்கு இடையில அழுத்த வேறுபாடு கேட்கிறார், பையக்கும் சற்று கூட. இப்ப எதுக்கும் எதுக்கு இடையில கேப் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். அப்ப E வந்து இங்கேயும் அதேதான். அப்ப திருப்பியும் E7V/D போட்டா E வந்து 500 தான். B காணும் தூரம் எவ்வளவு? 0.5. இது இங்க பெருக்குங்க 50 5 750 கொடுக்கும். அப்ப வையக்கும் சற்றுக்கும் இடையில அழுத்த வேறுபாடு 250 வோல்டேஜ். அப்ப எத்தனாவது விடை? 4வது. சரி, நாற்பத்தி 2வது. ஒரு வெப்ப இயக்கவியல் தொகுதி படத்தில் காட்டியவாறு ABCDA வழியே சக்கர செயல்முறைக்கு உட்பட வேண்டும். பிவி வரைவு தந்திருக்கார். எப்படி? இப்படி தந்திருக்கார். ஏ B, C, D. ஒவ்வொன்றுக்கும் கிணலாம் வந்திருக்காரு. இது ரெண்டு முறையில இருக்கு, இருக்கு வி நாட். இது ரெண்டு முறையில இருக்கு, இருக்குது 2V0. இங்க பி நாட், 2P0, 3P0. இப்ப என்ன கேட்கிறார், தொகுதியால் செய்யப்பட்ட வேலை. தொகுதியால் செய்யப்பட்ட வேலை என்றா, இந்த பரப்பு தானே, இந்த பரப்புல இங்க இந்த பரப்பு என்ன சொல்லுங்க? ஆமா, இப்ப இந்த பரப்பு இப்படி இப்படி இருக்கு, வளைஞ்சுழியா இருக்குது. இந்த பரப்பு வளைஞ்சுழியா இருக்குது. வளைஞ்சுழியா இருந்தா என்ன செய்யப்பட்ட வேலை? அது பிளஸ் ஏன் இது கிணளவு கூறுறது சார். அப்ப வளைஞ்சுழியா இருந்தா பிளஸ், இடஞ்சுழி இதுல இடஞ்சுழி இந்த பக்கம் வேலை மைனஸ். இது ரெண்டும் 7. ஏன்? அடி உயரம் 7, அடி உயரம். அப்ப அது பிளஸ் மைனஸ், பரப்பு ரெண்டும் 7, ஆனா பிளஸ் மைனஸ் செய்யப்பட்ட விளையும் வேலை என்ன? பூச்சி. அப்ப சக்கர செய்முறைக்கு செய்யப்பட்ட வேலை பூச்சி. 5வது. சக்கர செய்முறையில கவனமா இருக்கணும். வலப்பக்கம் இடப்பக்கம்ன்றதை பார்த்துக்கொள்வீங்கள். வலப்பக்கமா இருந்தா செய்யப்படுற வேலை பிளஸ், இடப்பக்கமா இருந்தா செய்யப்படுற வேலை மைனஸ். இது முக்கியம்.
நாற்பத்தி மூணாம் கல்வி பாருங்க என்னவாம், புவி மேற்பரப்பில் செயற்கைக்கோள் ஒன்றின் நிறை டபுள் ஜூவும் அதன் ஈர்ப்பழுத்த சக்தி மைனஸ் ஜூவும் ஆகும். அது பூமியின் ஆரையை போல் இரண்டு மடங்கு அறை உள்ள ஒழுக்கொன்றைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே பூமியை பற்றி சுற்றுமாறு இயங்க விடப்படுகின்றது. இவ்வொழுக்கில் அதன் நிறையும் ஈர்ப்பழுத்த சக்தி மாற்றம் என்ன, பூமியின் மேற்பரப்பு மேற்பரப்புல நிறை வந்து டபுள் ஜூ, அப்ப இங்க என்ன எம் துணி வேண்டாம், இங்க நிறைன்றது எம் இன்டு ஜி, அதுதான் டபுள் ஜூ. இப்ப என்ன செய்யறார், உத பூமியை போல ரெண்டு மடங்கு ஆறு உள்ள ஒழுக்குக்கு கொண்டு போற, அப்ப டூ ஆர் ஆறு இல்லையா, இரண்டு மடங்கு ஆறு உள்ள ஒழுக்குக்கு கொண்டு போய் எடுத்து செல்லப்பட்டு அங்க சுத்தப்படப்படுது, அங்க நிறைய என்ன வரும், இந்த இடத்துல நிறைய இந்த இடத்துல ஜி டேஸ், டே தூரம் ரெண்டு மடங்கு ஆனா ஜி பை ஃபோர், அப்ப அந்த இடத்துல நிறை எம் ஜி பை ஃபோர், அப்ப டபுள் ஜூ பை ஃபோர், நிறை வந்து டபுள் ஜூ பை ஃபோர். அப்ப இது விட ஒன்றில் ரெண்டு வரும் அல்லது நாலு வரும் இல்லையா, சோ ரெண்டாவது அல்லது நாலாவது வேற வேற இல்லாதே. இனி ஈர்ப்பள சக்தி பாக்குறார், இந்த இடத்துல ஈர்ப்பள சக்தி மைனஸ் ஜூ, எது ஜி எம் எம் ஓவர் ஆர், மைனஸ் ஜி எம் எம் ஓவர் ஆர் தான் மைனஸ் ஜூன்னு சொல்றார். இப்ப இங்க இருந்து இங்க போய் என்ன மாற்றம், சோ மாற்றம் பாக்கைக்குள்ள சோ அழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் பாக்கைக்கு ரிலீஸ் செய்ய ஆரம்பம்னு பார்க்கணும். சோ இங்க இருக்கிற அழுத்த சக்தி என்ன, மைனஸ் ஜி எம் எம் ஓவர் டூ ஆர் இல்லையா, மைனஸ் இங்க இருக்கிற அழுத்த சக்தி என்ன, பிளஸ் மைனஸ் அளவு இருக்கே பிளஸ் ஆகும் ஜி எம் எம் ஓவர் ஆர், ஜி எம் எம் ஓவர் டூ ஆர் அது பிளஸ் எல்லாம், சோ ஜி எம் எம் ஓவர் டூ ஆர் என்ன டூ பை டூ பிளஸ் யூ பை டூ, மைனஸ் ஓட சேர்ந்து தானே மைனஸ் யூ, அப்ப இங்க ஜிஎம்எம் ஓ டூ ஆர்ன்றது ஜூ பை டூ, அப்ப டபுள் ஜூ பை ஃபோரும் ஜூ பை டூவால் அதிகரிக்கும் கூடியிருக்குது, தூரம் கூட கூட கூடும் முடிவில் இல்லாமல் உயர் அழுத்த சக்தி, அப்ப ஜூ பை டூவால் அதிகரிச்சிருக்கு, அப்ப எத்தனாவது விடை டென்டாவது. இப்ப எங்களுக்கு அதிகரிக்குமா குறையுமான்றது சீக்கிரம் இல்லை, ஏன் டென்டு அல்லது நாலு தானே, அப்ப ரெண்டுல மட்டும்தான் ஜூ பை டூ இருக்குது, அப்பதான் விடை ரெண்டாவது. ஓகே